Hi guys, welcome back to my channel. I am going to show you oil paint. I am going to show you a definition of oil paint. I am going to show oil paint acrylic paint. It is realistic. Merge is easier. That is special. So, we will see how to do it. Now, I am going to add a mixing bowl. அதுல வந்து நான் ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாம்புன்றது கிடையாது, நீங்கள் என்ன ஷாம்பு என்ன குவாலிட்டியோட ஷாம்பு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ப்ராண்ட் வேணால் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதை போர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்பவே கொஞ்சமாக தான் பெயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாஸ்ட் வீடியோ கைனெடிக் சேனலில் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் பண்ணி காமிச்சிருப்பேன், நீங்களுமே பண்ணலாம் அதை. இப்போ வந்து நான் அதை போர் பண்ணிட்டேன் ஷாம்புவா. அப்புறமா இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்டே மட்டும் நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மோர் தென் 5 செகண்ட்ஸ் வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு ஜென்டில் மிக்ஸ் 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம பெயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் அதில் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் நீங்கள் அடுத்து ஆயில் ஆட் பண்ணும்போது பெயிண்ட்டோட கலர் கொஞ்சம் டிம் ஆகும். ஸோ கொஞ்சம் பெயிண்ட்டை அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதில் வந்து நான் இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணேன் இந்த பெயிண்ட்டுக்கு. அது கொஞ்சம் அதிகமாகவும் தான் எனக்கு தோணுச்சு, பட் வந்து ஸ்ப்ரெட்டெல்லாம் ஆகலை. கடைசியில் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் என்ன என்ன ஆட் பண்ணுறேன் என்ன அதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம பெயிண்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும், கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ரஃப் பேப்பர் எடுத்திருக்கேன் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நம்ம பண்ண பெயிண்ட்டை ப்ரெஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் பேப்பரில். நான் நினச்சேன் ஆயில் யூஸ் பண்ணும் போது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் ஆயில் அந்த மாதிரி தான் நினச்சேன், பட் அப்படி ஸ்ப்ரெட் ஆகலை. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே வந்துருந்தது இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை. ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். இதை நான் வந்து சும்மா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது காய வச்சுட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குன்றது. நான் கூட நினச்சி டைம் ஆகணும், பட் 5 மினிட்ஸில் காஞ்சிச்சு, நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், ஆல்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வரும். பாய், சி யூ, டாடா.